அனைவருக்கும் வணக்கம். இந்த வண்டியில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயர்லாம் கோடு போடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீல் அலைன்மெண்ட்டு செக் பண்ணிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு என்னான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங் திரும்புறதுல ரைட் சைடு ஃபுல்லாகவும் லெஃப்ட் சைடு கம்மியாகவும் திரும்பிச்சு. அதனால் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த சாக்கப்சர் போல்ட்டில் ஃபுல்லாக திரும்புறதால உரச ஆரம்பிச்சிருச்சு. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்களாகவே இதை சரி பண்ணலாம். இந்த ஸ்டேரிங் ஆம் ஃபுல்லாக திரும்புறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு ஸ்டாப்பர் போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. இது லெஃப்ட்டு திரும்புறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, இது ரைட்டு திரும்புறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எந்த பக்கம் தேவையோ அந்த பக்கம் இந்த மாதிரி நட்டை லூஸ் பண்ணிவிட்டு போல்ட்டை மறுபடியும் லூஸ் பண்ண போல்ட் வெளியில் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நட்டை டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு எந்த பக்கம் தேவையோ அந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அப்படி இருந்தும் டயர் வந்து சாக்கப்சர் போல்ட்டில் உரசுது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு நட்டை அந்த போல்ட்டு மேலேயே பற்ற வச்சு அதை தூரத்தை அதிகப்படுத்தியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே திரும்பும். அப்படி இருந்தாலும் டயர் வந்து சாக்கப்சரில் உரசாது. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கேப் இருக்குன்னு, அவ்வளோதான். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்களாகவே பண்ணிக்கலாம். எதனால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைராய்டு எண்டு சேக் அதிகமாக இருந்தாலோ அல்லது ட்ராக் லிங்க்கு அதிகமாக சேக் இருந்தாலோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வீல் திரும்பும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம அதை மாற்றினதுக்கப்புறம் அலைன்மெண்ட் செக் பண்ணணும். அப்போ இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே மாறும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ.